राजा பாத்தியா நான் உன்ன குளிக்க கூப்பிடுறேன் நீ இங்க வந்து படுத்துနေறியா நீ என்ன ஒரு அசைவும் காணோம் ஐயோ பாப்பா நீ ஆசியாசியா வளத்த ராஜா செத்து போய்ட்டான் ஏத்தல நல்லா தான் இருந்தது என்ன அச்சின் தெரியே இங்க பா ராஜா எப்படி கடக்குறான் பாரு அந்த நாய் உசுரோட இருக்குதா இல்லையானே 15 நாளைக்கு நீங்க அத கண்காணிக்கணும் 15 நாளுக்குள்ள அந்த நாய் செத்து போச்சுனா தம்பியும் செத்து போயிடுவாரு मुड़ी ला किन्ना चे अयो ना पे उनके फ्रेंड कुड़ी पर है ताईला तेरे तभी माधवी
புது தென்றலை நான் உணர்வேன் இருள்களால் என்னை கொதி விடு விடுகிற வரையில் நான் மலர்வேன் இவள் மூங்கில் தேகம் முரசும் போது பற்றி நான் எறிந்தேன் அதை முத்தமிட்டு அணைக்கும் போது மூழ்கி நான் கரைந்தேன் இது ஆதாமே வாழ் தொடங்கி வைத்த முக போராட்டம் இதை நீயும் நானும் நிவர்த்தி செய்வோம் ஆசை தீரட்டும் இவள் மூங்க தேகத்தில் நான் அறிந்தேன் இவளது பூகுடல் அனுதினம் ஒரு ஆசை வெள்ளத்தில் நான் தெரிந்தேன் மதுவி என்னடி இது ஆச்சரியமா இருக்கு இத்தனை நாளா நீ அந்த பக்கமா தான் வர போற இவ்வளவு நாளா துரத்தாத ஒண்ணு இப்ப துரத்துதா ஏய் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மறைக்காம சொல்லு அம்மா நாய் ஆமா நாய் அதுக்கு என்ன இப்போ இல்லம்மா காலையில செத்து போயிருந்தது இப்ப எப்படி ராத்திரி எதையோ திங்க கூடாது தின்னு மயங்கி போய் கிடந்திருக்கு அத சரியா பார்க்காம அந்த லூசு பைய செத்து போயிடுச்சுன்னு கத்திவிட்டான் ஆமாமா ரொம்ப நாளா நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய் அதுக்கு என்னைக்காவது இப்படி ஆயிருக்கா இன்னைக்கு தானே இப்படி ஆயிருக்கு என்னடி சொல்ற அது மாதிரி தாமா எனக்கும் என்ன சொல்றனே புரியலையே Excuse me. நான் சொல்றேன். மச்சான், மும்பை கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ. ஓ, thank you. Thank you. Thank you. ஆ, ஓகேடா. ரொம்ப சந்தோஷம். யார் ஃபோன்ல? மும்பை கம்பெனி வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம்பா. That's good. உன்ன பார்த்த நேரம் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் இவங்க தான் வைஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ப்பா. நீங்க பேசி முடிச்சிருங்கப்பா. ஹாய். ஏய் என்ன மாதிரி டென்ஷனா இருக்க? என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்க. சிரிக்காம வேற என்ன பண்றது? இது ஒரு சிம்பிள் மேட்டர். இதுக்கு போய் சரி நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறேன். உங்க வீட்ல சம்மதம்னா உடனே நம்ம கல்யாணம் தான். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. எங்க அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சா இந்த கொண்டே போட்டுருவாரு. சரி இப்போ என்ன பண்ண சொல்ற? இதுக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்னு உனக்கு அந்த மாப்பிளைய பிடிச்சிருந்தா அவனே கல்யாணம் பண்ணிட்டு வாழு. இல்லனா என்ன நம்பி என் கூட மும்பை வரணும். இத நீதான் முடிவு பண்ணணும். என்னங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பாட்டி இருக்காங்க, அவங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னீங்க. அங்க கூட்டிட்டு போகாம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது பாரு மாதவி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு பாட்டி கிட்ட போன்ல சொன்னேன். அதுக்கு பாட்டி நம்ம பரம்பரையை விருத்தி செய்ய வந்திருக்கிற மருமகளை குடும்ப குலவிளக்க முத முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நாள் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனால இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் வெளியே தங்க வச்சுட்டு நாளைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. சரி சரி, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் போயிட்டு.
அந்த டிரஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அங்க இருக்கு நீ எடுத்துக்க. விளையாடாதீங்க. ப்ளீஸ். ஆ படிச்சிட்டு இருக்கான்ல நீயே போய் எடுத்துக்க. பற மாதிரி தெரியுது. இவ்ளோ நாள் பொறுத்துட்டீங்க. கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. மாதவி, நாளைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. நாளைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்க போகுது. அவ்வளவுதானே? நானும் அததாங்க சொல்றேன். இன்னைக்கே நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது. நாளைக்கு நடக்க போகுது. அவ்வளவுதானே? மாதவி, ப்ளீஸ். என்ன புரிஞ்சிக்க? ஒரு பொண்ணா என்னோட நிலைமைய நீங்களும் புரிஞ்சுக்கங்க. எனக்கு எது எப்ப தேவையோ அதை அப்பவே கிடைச்சாகணும். இல்லைன்னா நான் அதை எந்த வழியிலாவது அடைஞ்சே தீருவேன். என்னை மிருகமாக்கிடாத. இதுக்கு மேலையும் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சுத்துருவேன். மாதவி பயந்துட்டியா? இதெல்லாம் சும்மா நடிப்பு. சும்மா சும்மா இதுக்கு போய் பயந்துட்டியே? நீ கிராமத்து பொண்ணு, பெரிய தைரியசாலியா இருப்பான்னு நினைச்சேன். கிணத்துல விழுந்த ஆட்டுக்குட்டியை ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல்ல டைவ் பண்ணி சேவ் பண்ணீங்க. இப்போ என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன எங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. எனக்கு எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். என்ன நம்பல? இப்போ நீ உங்க வீட்டுக்கு போன அவ்வளவுதானே? உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுறேன். ஆனா நிச்சயம் நீ ஃபீல் பண்ணுவேன்.